உலக தமிழ் ஆசிரியர் மாநாடு சிங்கப்பூரில் தொடங்கணும். ஃபர்ஸ்ட் டைம் 1990 அந்த ஒன்று போட்டிருப்பேன் வரிசையாக. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, வை யூ வாண்ட் டு ஸ்டார்ட்? நான் சொன்னேன், தமிழ் இருக்குது, ஆனால் மற்ற நாடுகளோடு மற்ற டீச்சர்களோடு இது நாங்கள் வந்து ஃபீட்பேக் இஸ் சம்திங் லைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க விரும்புகிறோம். நான் ட்ராவல் பண்ணினேன், 7 நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி என்னுடைய இது, நான் அப்போ மினிஸ்டர் சாமிவேலு இந்தியாவில் ஜெயலலிதா அவருடைய இது, அதை அந்த படங்கள்லாம், பிறகு மொரிஷியஸ் பிரசிடெண்ட்லேருந்து எல்லா ஸ்ரீலங்கா எல்லாத்துக்கும் போனேன், ஆஸ்திரேலியா எல்லாம் போய் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட் எல்லாம் பார்த்து பேசி நீங்கள் அனுப்புங்கன்ற. பிறகு நான் வந்து கிளியர் பிக்சர் கொடுத்தேன், இது வந்து மெயின்லி தமிழ் லாங்குவேஜ், நாங்கள் வந்து செகண்ட் லாங்குவேஜாக சொல்லிக் கொடுக்குறோம், மொரிஷியஸில் செகண்ட் லாங்குவேஜ், மலேசியா செகண்ட் லாங்குவேஜ், ஆஸ்திரேலியா இதெல்லாம் செகண்ட் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இருக்கும்போது எப்படி இருக்குது, அவங்களுடைய இது எப்படி, நாங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க வரும். 1991 நாங்கள் உலகம் தழுவிய அளவில் முதல் உலக தமிழாசிரியர் மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். இந்த மாநாட்டிற்கு சுமார் 12 நாடுகளிலிருந்து 500 மேற்பட்ட கல்வியாளர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அதே போல் 2001 5வது உலக தமிழாசிரியர் மாநாடு நடைபெற்றது. அப்போதும் பல நாடுகளிலிருந்து அறிஞர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் வந்து கலந்து கொண்டு புதிய பரிணாம வளர்ச்சி, கற்றல் கற்பித்தலில் புதுமையை புகுத்த வேண்டும், பேச்சு தமிழில் எழுத்து தமிழில் எவ்வாறு புதுமைகளை உருவாக்குவது, மாணவர்களிடையே இந்த கற்றலில் எவ்வாறு ஒரு புதுமைகளை நாம் வளர்க்கலாம், தமிழ்மொழியின்பால் இலக்கியத்தின்பால் எவ்வாறு ஒரு ஆர்வத்தை வளர்க்கலாம் என்ற பலவிதமான சிந்தனைகள் ஏற்பட்டன. இதற்கு இடையில் மலேசியா, மொரிஷியஸ், தமிழகம், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலும் இந்த மாநாடுகள் தொடர்ந்து நடைபெற்றன. இதற்கு சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் பெரும் உதவி செய்தது, நானும் அதில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து உதவிகள் செய்தேன். எனக்கு நான் முன்பே சொன்னது போல சேலவே மிக ஆதரவுக்கரம், பலர் நீட்டினார்கள். இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தியதோடு அப்படியே விட்டுவிடவில்லை, இதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கருத்தரங்குகள் நடத்தினோம். இந்த கருத்தரங்குகள் இடம்பெற்ற கட்டுரைகள் அனைத்தும் கற்றல் கற்பித்தலை நோக்கமாகவே கொண்டு அமைக்கப்பட்டன, இதில் மற்ற நோக்கங்கள் இல்லை. இந்த தமிழ்மொழி இலக்கியத்தை கற்றல் கற்பித்தலுக்கு எப்படி பயன்படுத்தி மாணவர்களிடையே ஒரு புத்தாக்க சிந்தனையை உருவாக்குது, தமிழ் ஆசிரியர்களுக்கு எப்படி ஒரு புத்தாக்கத்தை கற்றல் அல்லது கற்பித்தலில் உருவாக்குவது, இதுதான் எங்களுடைய திட்டமாக இருந்தது. இதை ஒட்டி நாங்கள் பாண்டிச்சேரி, மதுரை, தஞ்சாவூர் இந்த மாதிரி பல இடங்களில், மலேசியாவில் இந்த மாதிரி பல இடங்களில் நாங்கள் வந்து எல்லோருமே எங்கள் செயலவை, அப்போது இருந்த செயலவை ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று அவர்கள்ட்ட பேசி எல்லா ஆசிரியர்களையும் கூப்பிட்டு ஒவ்வொரு பயிற்சி வகுப்பிலும் சுமார் 100 பேருக்கு குறையாமல் ஒரு 12 நாடுகளிலிருந்து வந்து கலந்து கொண்டார்கள். அப்போ இந்த சிந்தனைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இதுதான் எங்களுக்கு ஒரு மேலும் மேலும் இன்றைய தேதி வரைக்கும் ஒரு ஆர்வம்.